கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கடவுள் இருப்பதாக இருந்தால் ஏன் இத்தனை மக்கள் வியாதியுடன் வாழ்ந்து வருகின்றனர்? ஒரு எளிய கதை. ஒரு சவரத் தொழிலாளியிடம் தலைமுடியை வெட்டி தாடியை சீர்படுத்த ஒரு வாடிக்கையாளர் வந்தார். அந்த சவரத் தொழிலாளி தனது பணியை செய்ய தொடங்கியவுடன் ரெண்டு பேரும் பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனோட கடவுளை பற்றிய பேச்சு வந்தது. இந்த சவரத் தொழிலாளி சொன்னார், எனக்கு கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அந்த வாடிக்கையாளர் கேட்டார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தெருவில் போய் பாருங்கள், கடவுள் இல்லைங்கிறது நல்லா புரியும். கடவுள் இருப்பதா இருந்தால் ஏன் மக்கள் இத்தனை மக்கள் வியாதியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க? ஆனாத குழந்தைகள்லாம் ஏன் இருக்கிறாங்க? கடவுள் இருக்கிறதா இருந்தால் பலி துன்பம்லாம் இருக்கக்கூடாதுல்ல? கடவுள் அன்பு மிக்கவன் தானே சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியலன்னு சொன்னார். ஒரு நிமிடம் யோசித்த வாடிக்கையாளர் எதுக்கு வீண்வாதம் செய்யணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டார். சவரத் தொழிலாளி தனது பணியினை நிறைவேற்ற வாடிக்கையாளரும் கடையை விட்டு வெளியே வந்தார். அந்த நேரம் பார்த்து கடைக்கு வெளியில் நீண்ட அழுக்கான முடியுடன் தாடியுடன் ஒரு மனுஷனை பார்த்தார். மீண்டும் அவர் கடைக்கு உள்ளே நுழைஞ்சு சவரத் தொழிலாளிகிட்ட சொன்னார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்தில் சவரத் தொழிலாளிகளே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஐயா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆச்சரியமிட்டு அந்த சவரத் தொழிலாளி கேட்டார். எப்படி உங்களால் அப்படி சொல்ல முடியுது? நான் ஒரு சவரத் தொழிலாளி தானே, இப்போ தானே உங்களுக்கு நான் எனது பணியை செய்தேன், சவரம் செய்து விட்டேனே. இல்லை இல்லை, சவரத் தொழிலாளிகள் உலகில் இல்லை. அப்படி இருப்பார்னா வெளியில் வந்து பாருங்கள், இந்த மனிதர் எவ்வளவு நீண்ட அழுக்கான முடியுடன் தாடியுடன் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு தான் அர்த்தம். சவரத் தொழிலாளி யாருமே இல்லை. சரி, நீங்கள் ஏன் இவருக்கு முடி திருத்தம் செய்யலை? அதற்கு சவரத் தொழிலாளி சொன்னார், அவர் என்கிட்ட வரவே இல்லையே. ஐயா, இப்போ நல்லா புரியுது, என்னை போல சவரத் தொழிலாளிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி உள்ள மக்கள் அவர்களை போய் பார்க்கதே கிடையாது, அணுகுவதே இல்லை. உடனே அவரது கூற்றினை ஆமோதித்த அந்த வாடிக்கையாளர், ஆமாம், உண்மையே அதுதான், கடவுள் இருப்பதும் உண்மையே. பிரச்சனை என்னென்னா, மக்கள் அவரை கண்டுகொள்வதில்லை. அதனால் மட்டுமே இவ்வுலகில் வலியும் துன்பமும் அனுபவிக்கப்படுகின்றன. மனிதன் எப்பொழுதுமே நான் தான் எல்லாம் செய்தேன், நான் தான் என்ற அகங்காரத்தை விட முடியாமல் தான் துன்பங்களை சுமந்து கொள்கின்றான் என்று அந்த வாடிக்கையாளர் பதிலளித்தார். இந்த உலகத்தில் மனித செயல்கள் துன்பமயமானதுதான், பிறருக்கு தீங்கு செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும் என்று பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உரைக்கின்றார். துன்பங்கள் நிறைந்த இந்த உலகினை விடுத்து ஆனந்தமயமான தன்னுடைய பக்தி உணர்விற்கு வருமாறு அவர் நம்மை அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கின்றார். அதனை ஏற்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் முழுமையாக நாமும் சரணடைந்தால் இந்த மாதிரி துன்பங்களிலிருந்து விடுபட வாய்ப்புகள் இருக்கின்றது. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.